ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து எதை பத்தினா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. உடல் அரிப்புக்காக நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல என்னன்னா, குப்பை மேனி பிளஸ் தோசை மாவு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கலந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா அரிப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சோ அவர் ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி என் உடம்புல இருக்க அரிப்பு வந்து போயிருச்சு அப்படின்னா, போனதுக்கு அப்புறம் நான் சோப் போட்டு குளிச்சா மறுபடியும் உடல்ல மீண்டும் அரிப்பு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. இது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட் தான். உடல் அரிப்புக்காக நம்ம ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்ப்போம், இல்ல இயற்கை வைத்திய முறையில வந்து நம்ம சரி பண்ணுவோம். சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த அரிப்பு வரும். இதுக்கு என்ன காரணம், சோப்பு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த சோப்பு யூஸ் பண்றத பத்தி பாத்துறோம். சோப்பு வந்து நீங்க இயற்கை சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி, எந்த பிராண்டட் சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு நிமிஷம் யூஸ் பண்ணணும்னா, ஒரு நிமிஷம் தான் அதிகபட்சமே நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது நீங்க முகத்துக்கு எடுத்து நீங்க சோப் போடுறீங்க அப்படின்னா, கையில தேய்ச்சிட்டு முகத்துக்கு நல்லா நீங்க தண்ணி ஊத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்க வந்து அதை கழுவிடணும், அதாவது வாஷ் பண்ணிடணும். உடம்புக்கு போட்டாலும் அதே மாதிரிதான், தேய்ச்சி முடிச்சுட்டு டக்குன்னு வந்து நீங்க வந்து குளிச்சிடணும். அதிகபட்சம் மிக அதிகபட்சமா 2 நிமிஷம் வரைக்கும் நீங்க சோப்பை வந்து உடம்புல வந்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷமா உடம்புல வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்களுக்கு என்ன ஆகும், என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னா, இந்த வியர்வை துவாரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த துவாரங்கள்லாம் அடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோப் அதிக நேரம் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு சோப்புனால பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசுலயே வந்திருக்கும். ஏன் இவ்வளவு வருஷம் கழிச்சு வருது அப்படின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறுது. நீங்க நல்லா அழுக்கு போகணுன்றதுக்காக, கலர் ஆகணும் அப்படின்றதுக்காக கூட ஒரு சிலர் வந்து அதிக நேரம் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சோப்பை அதிக நிமிடம் பயன்படுத்துவதை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா, வியர்வை துவாரங்கள் வந்து அடைக்கிறதுல இருந்து நீங்க விடுபடலாம். அப்படி அடைச்சிச்சுன்னா ஒரு சிலருக்கு அந்த இடத்துல வந்து அரிப்பு ஸ்டார்ட் ஆகும், தடிமன் ஆகும். ஒரு சிலருக்கு கலர் அந்த இடத்துல வந்து தோல் கலர் வந்து மாறும். இப்போ முகத்துல ஏதோ ஒரு இடத்துல, இல்ல கழுத்துல, இல்ல அக்குள் பகுதிகளில், துடை பகுதிகளில் நீங்க அதிக நேரம் சோப்பு யூஸ் பண்ணும்போது அங்க இருக்க வியர்வை துவாரங்கள்லாம் அடைச்சு கலர் மாறுறத நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கலாம். ஒரு சிலருக்கு இது அரிப்பாகிறதுக்கான சான்சஸும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க சோப் அதிக நேரம் யூஸ் பண்றத வந்து தவிர்த்தீங்கன்னா போதும். இன்னொன்னு, சோப்பை யூஸ் பண்ணாம நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாசிப்பயிர் மாவு அல்லது கடலை மாவு போட்டு நீங்க தேய்ச்சி குளிக்கலாம். சோப்பை யூஸ் பண்ண தேவையில்ல, இந்த 2 மாவும் கலந்து கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகள்ல குளியல் பவுடர்னே வந்து விற்கும். அந்த பவுடர்ஸை வாங்கி சும்மா தண்ணியில கலந்து நீங்க ஃபேஸுக்கும் உடம்புக்கும் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு ஸ்கின்னுக்கும், அவ்வளவுதான். சோ இது வந்து குளியல் முறையில. சோ இது போக உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் அதற்கான விடையை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்றேன். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோல உள்ள தகவல்கள் பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.